ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆர்ஆர்பியில் ஸ்டாஃப் நர்சஸ் வேகன்சி 719 வேகன்சிஸ் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நம்ம நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அதை போய்ட்டு நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணப்போ அது வந்து அஃபிஷியலாக எந்த வெப்சைட்லையுமே ரிலீஸ் ஆகலை. ஆனால் கவலைப்படாதீங்க, இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகும். டிட்டோ இதே வேகன்சி உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணாமல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுடுங்க. இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து வேகன்சி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடும், கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா வேறு வழியே கிடையாது. இந்த மாதம் உங்களுக்கு ஆர்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடும். இதோட அப்ளிகேஷன் டேட் வந்து அக்கார்டிங் டு டேட் 17/8/2024, 16/9/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன், அதாவது சிலபஸோ எக்ஸாம் பேட்டர்னோ எக்ஸாம் ஃபீயோ அது எல்லாத்தையும் கன்ஃபார்ம்டு டீட்டெயில்டாக நம்ம வந்து அடுத்தது வந்து போடலாம். ஸோ இது வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிடையாது. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்தோம், நிறைய பேர்த்திட்ட விசாரித்து பார்த்தோம், இது வந்து அஃபிஷியல் கிடையாது. பட் அஃபிஷியலாக கண்டிப்பாக வந்துடும், அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்பீடப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாஃப் நர்சஸ்க்கு எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் எடுத்தாலும் இடையில வந்து நமக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்து வந்துருந்துருது நம்மளோட வீடியோவில். நர்சஸ்க்கு அடுத்தபடியாக வேறு என்னென்ன வேகன்சிஸ்லாம் வரும் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் எடுத்தாலும், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டல் எடுத்தாலும் நர்சஸ்க்கு அடுத்தபடியாக அதிகமான மேன் பவர் எடுக்கிற வேகன்சிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசிஸ்ட்டு, லேப் டெக்னீஷியன், இது ரெண்டுக்கும் நிறையா வேகன்சிஸ் வரும். ஸோ அதே மாதிரி இந்த ஆர்ஆர்பிலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மசிஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட 246 வேகன்சிஸும், லெபார்டரி டெக்னீஷியனுக்கு கிட்டத்தட்ட 94 வேகன்சிஸும் வந்து வர இருக்குது. ஸோ இதை தவிர மலேரியா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 126 வேகன்சிஸ் இதில் வந்து வர இருக்குது. ஸோ எக்ஸாமை கிளியர் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமெலாம் கிடையாது. உட்காந்து உங்களோட சிலபஸை கவர் பண்ணிவிட்டு நான் நர்சிங் சப்ஜெக்ட், அதாவது நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட், இங்கிலீஷு, மேத்ஸு, ரீசனிங்கு, ஜிகே, இதில் ஒரு 20 மார்க்ஸ்க்கு, இன்கேஸ் 20 மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு 15 கொஸ்டின்ஸ்க்கு மேலே அடித்து கரெக்டாக எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆகிடலாம். ஆனால் உங்களோட சப்ஜெக்டில் ரொம்ப க்ளீனாக தரவாக இருக்கணும். ஸோ உங்களோட சிலபஸை மட்டும் படித்தா போதும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எம்சிக்யூ புக்ஸ் இல்லை அப்படின்னா, உங்கள்கிட்ட என்ன புக் இருக்கோ அதை வந்து ஒரு லைன் விடாமல் கரெக்டாக ப்ரிப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஸோ அது ஒன்றும் பெரிய டவுட்லாம் கிடையாது, பெரிய ராக்கெட் சயின்ஸும் கிடையாது. ஸோ கம்பேரிட்டிவ்லி மற்ற எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதனால் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் புத்திசாலித்தனம் கிடையாது. இப்போவே ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறவங்க தான் புத்திசாலிகள். ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சீக்கிரமாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆர்ஆர்பிக்கு ரிலீஸ் ஆகிடும். நர்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, நர்சிங் சூப்பரண்டன்ட் அப்படின்னு தான் வேகன்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நர்சிங் சூப்பரண்டன்ட் தான் எடுப்பாங்க. ஸோ அதனால தான் இதில் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும், 713 வேகன்சிஸ்க்கு. ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு வந்த உடனே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை அடுத்தடுத்த ப்ராசஸ், எக்ஸாம் டேட்டு, ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அடுத்தடுத்த டீட்டெயில் வேணுங்கிறவங்க, நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணினாங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அதர்வைஸ் வந்து நீங்கள் என்னோட வீடியோவை செக் பண்ணி பார்த்து தான் அடுத்தடுத்து என்ன வீடியோ வந்திருக்குன்னு பார்க்க முடியும். ஸோ அதனால் அடுத்தடுத்த ப்ராக்ரஸ் இந்த ஆர்ஆர்பியில் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்கிட்ட பேசணும், கைடன்ஸ் வேணும், எனக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், நம்ம வந்து பேசுவோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.